அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆசன பயிற்சியோடு இன்றைக்கி மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைக்கி பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம ஆசனத்தை பார்க்குறோம். இதில் என்னென்னா, மார்பில் தங்கக்கூடிய மார்பு சளின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கைகளில் உளைச்சல் வந்து கைகளில் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை அதிகமாகி கைகளில் பேரலைசிஸ் வந்து சிரமப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் உருவாகாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மார்பில் சரியாக உங்களுக்கு இரத்த ஓட்டம் இல்லாமல் அங்கங்கே வாயு பிடிப்பு மாதிரி தங்கி உங்களுக்கு முதுகுலையோ இல்லை மார்பிலையோ மேல் முதுகில், முக்கியமாக மேல் முதுகில் நல்லா ஒரு குத்தல் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது முக்கியமாக லங்ஸுக்கு, அதுவும் இடது பக்க லங் நுரையீரலுக்கு மேல் பகுதியில், அதாவது ரொம்ப ரொம்ப பேர் பயங்கரமாக பயப்படுற ஒரு விஷயம், அதாவது செஸ்ட் பெயின்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் இருதயத்தினுடைய இயக்கத்தை பயந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து செஸ்டில் பெயின் இருக்குது, செஸ்டில் பெயின் இருக்குது, எனக்கு அடிக்கடி செஸ்டில் வலிக்குது வலிக்குதுன்னு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலோ இல்லை கிழங்கு வகைகள் ஏதாவது சாப்பிட்டாலோ பருப்பு வகைகள், உடம்புக்கு ஒத்துக்காத பருப்பு ஏதாவது அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதனால் கூட அவங்களுக்கு அந்த குத்தல் வலி வரும். அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி மூலமாக நல்லா ரெமெடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறை வந்து சரியான முறையில் மூமெண்ட் கொடுக்காமல் யார் யாரெல்லாம் வாழ்ந்து பழகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் சரியாக வேலை செய்யாமல் அவங்களுக்கு வந்து நேச்சுரலி குரட்ட பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து தூங்கும்போதோ இல்லை சாதாரணமாக இருக்கும்போதே எதுக்கு எடுத்தாலும் வாயை திறந்தே வச்சுருப்பாங்க. வாயை மூடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் பேசுகிறதுக்கு மட்டும் வாயை திறக்கணும், பாடுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி வாயை திறந்து பர்பஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய விஷயத்துக்கு யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, சும்மா வாயை திறந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுனா நைட்டு தூங்கும்போது அதே பழக்கத்தில் தூங்குவாங்க. அதனால் என்ன ஆகுனா நுரையீரலுக்கு போகக்கூடிய முழுமையான ஆக்சிஜன் போகாது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நல்லா பாருங்கள் எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சி உலகத்தை பார்க்கலாம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறீங்க, சேரில் நல்லா சாந்தமாக உட்காந்துட்டு கண்கள் மூடி பண்ணுற ப்ராக்டிஸ் தான். கைகளில் சாதாரணமாக விரல்களை கட்டை விரலை மட்டும் நேராக வச்சுட்டு மற்ற விரல்களை நல்லா கம்ஃபர்டபுளாக மடித்து இன்னும் நல்லா சாந்தமாக நல்லா மார்பை விரித்து நல்லா தலையை மேலே அண்ணாந்து பார்த்துட்டு சாந்தமாக காற்றை இழுக்கணும். அதே இது கை விரல்களை நல்லா கீழே, கட்டை விரலை நல்லா கீழே சாய்ச்சி வயிறை நல்லா உள்ளே தள்ளி காற்றை விடணும். பாருங்கள், காற்றை விடணும், வயிறு உள்ளே போகணும். காற்றை இழுக்கிறீங்க, காற்றை விடுறீங்க. இதுதான் பயிற்சி. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுங்கிற விளக்கத்தை பார்த்தோம். இப்போ நம்ம 10 முறை இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத கூட சேர்ந்து ஜாலியாக பண்ணுங்கள். வாங்க, கம்ஃபர்டபுளாக கண்களை மூடிக்கோங்க, கைகளில் விரல்கள்லாம் மடிச்சுக்கோங்க, கைகள் ரெண்டையும் ஷோல்டருக்கு நேராக, தோள்பட்டைக்கு நேராக நீட்டுங்க. கட்டை விரல் மேலே பார்க்க இருக்கட்டும், நல்லா இயல்பாக மார்பை விரித்து தலையை மேலே அண்ணாந்து கொண்டு போய் நல்லா அடி முதுக நல்லா வெளியே தள்ளி நல்லா காற்றை இழுங்க பார்ப்போம். காற்றை விட்டுக்கிட்டே கை விரல்களை நல்லா கீழே சாய்ச்சி வயிறு உள்ளே கொண்டு போய் காற்றை விடுங்க. காற்றை இழுங்க. காற்றை விடுங்க. காற்றை இழுங்க. காற்றை விடுங்க. காற்றை இழுங்க.
காற்றை விடுங்க. சிக்ஸ்த் ரவுண்ட், காற்றை இழுங்க. காற்றை விடுங்க. காற்றை இழுங்க. செவன்த் ரவுண்ட், காற்றை விடுங்க. எயித் ரவுண்ட், காற்றை இழுங்க. காற்றை விடுங்க. நைன்த் ரவுண்ட், காற்றை இழுங்க. காற்றை விடுங்க. லாஸ்ட் ரவுண்ட், காற்றை இழுங்க. காற்றை விடுங்க. கைகள் ரெண்டையும் சாந்தமாக நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து கைகளை வைக்கக்கூடிய அந்த சேர்னுடைய சைடில் வச்சுக்கோங்க. கைகளில் உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு, கைகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கைகளில் பெயின் இருக்கும். முடியாதவங்க 5 முறை மட்டும் பண்ணுங்கள். 5 முறை 5 முறை 5 முறையாக பிரித்து பிரித்து செய்யலாம். கண்களை உடனே திறக்க வேண்டாம். நல்லா ரிலாக்ஸ்டாக வாட்ச் பண்ணுங்கள். இயல்பார வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஷோல்டர்லாம் பயங்கர பெயினிங்காக இருந்திருக்கும். மார்பு நல்லா விரிஞ்சு சுருங்கிறதுனால தோளினுடைய பின்பகுதியில் நல்லா பெயின் இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. அவசரப்பட்டு தயவு செய்து கண்களை திறந்துடாதீங்க. நல்லா பாடியை நேராக கொண்டு வாங்க. தேவைப்படுறவங்க பின்னாடி சாயந்தரம் சாஞ்சிக்கலாம். கண்கள் சாந்தமாகிறத பாருங்கள். நீங்கள் ரொம்ப கண்களை டைட்டாக வச்சு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு பயிற்சி பண்ணியிருப்பீங்க. அதனால் நல்லா கண்கள் இயல்பார வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிதானமாக தலையை குனிஞ்சு தரையை பார்த்து பொறுமையாக கண்ணை திறங்க. தலையை மெதுவாக நிதானமாக மேலே கொண்டு வாங்க. இந்த பயிற்சி செஞ்சு உங்களுடைய மார்பு, உங்களுடைய நுரையீரல், இருதயம், உங்களுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடல் எல்லா உறுப்புகளையும் நல்லபடியாக வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.